வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வருடம் இருளில் மூழ்கவுள்ள இலங்கை, மின்சார சபை வெளியிட்ட பகீர் தகவல். இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம், மக்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி. சீரற்ற காலநிலையால் வடக்கில் 3 மாவட்டங்களில் 600 கால்நடைகள் உயிரிழப்பு, மேலும் 400 சாப்பிடுக்கையில். கூட்டணியில் இருந்து வேலுக்குமார் வெளியேற்றப்படவில்லை, மனோ கணேசன் தெரிவிப்பு. போதைப்பொருள் பாவனையால் 3 வருடங்களில் மரணம், மருத்துவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். முட்டையை 50 ரூபாவுக்கு மேல் கொள்வனவு செய்யக்கூடாது, வெளியான அதிரடி அறிவிப்பு. பனிமூட்டத்துடனான காலநிலை, கட்டுநாயக்கவில் இருந்து தடையின்றி சர்வதேச விமான பயணங்கள், நாடாளுமன்றத்துக்குள் வர தீவிர முயற்சி என தகவல். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த வருடம் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கங்களில் நீர் பற்றாக்குறை, நிலக்கரி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வருடம் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி மற்றும் எரிபொருளை பெறுவதற்கு டாலர்கள் கிடைக்காத பிரச்சினை காரணமாக அடுத்த வருட ஆரம்பத்தில் தொடர்ந்து மின்சார விநியோகத்தை வழங்க முடியாது என கூறினார். மின்வெட்டை நிறுத்த மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் கூறியுள்ள நிலையில், எவ்வாறாயினும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்பதால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டாம் என மின்சார சபைக்கு யோசனை தெரிவித்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்து எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையை லிட்ரோ நிறுவனம் அதிகரித்திருந்தது. இந்நிலையில் நாடு முழுவதும் லிட்ரோ சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கு பல நாட்கள் அலைய வேண்டி உள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை முகவர்கள் தினமும் கையிருப்பு பெட்ரோலும் கையிருப்பு போதுமானதாக இல்லை என்று தெரிவித்துள்ளனர். இதனால் மீண்டும் வரிசையில் காத்திருந்து லிட்ரோ சமையல் எரிவாயுவை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர்கள் தெரிவித்துள்ளனர். பாணந்துறை, கட்டுநாயக்க, மகர, பத்திரமுள்ள போன்ற பல பிரதேசங்களில் போதிய அளவு கையிருப்பு கிடைப்பதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சில பகுதிகளில் சில நாட்கள் ஒருமுறை மட்டுமே கையிருப்பு கிடைப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை உள்நாட்டு லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படாது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இலங்கையில் நிலவிய கடும் குளிர், விடாத மழை, அதனால் ஏற்பட்ட பெருவெள்ளம், சுழன்றடித்த புயல் காற்று ஆகிய சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த 2 தினங்களில் மாத்திரம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் சுமார் 600 கால்நடைகள் ஒரே அடியாக சாவடைந்துள்ளன. மேலும் 400 கால்நடைகள் சாப்பிடுக்கையில் கிடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் 400 மாடுகள், 200 ஆடுகள் என 600 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. இவற்றில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 250 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. அதேநேரம் மேலும் 190 கால்நடைகள் முழுமையாக இயங்காத நிலையில் வீழ்ந்து கிடக்கின்றன. இருப்பினும் சிகிச்சைகள் இடம்பெற்று வருகின்றது. இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் 190 கால்நடைகள் உயிரிழந்துள்ளன. 170 கால்நடைகள் படுக்கையில் விழுந்து கிடக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 160 கால்நடைகளின் உயிர் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 60 மாடுகளும் 90 ஆடுகளும் உள்ளடங்குகின்றன. அதேநேரம் 17 மாடுகளும் 23 ஆடுகளும் என 60 கால்நடைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடக்கின்றன. யாழ் மருதங்கேணியில் ஒரு பட்டியில் மட்டும் 58 உயரின ஆடுகள் கூண்டோடு மரணித்துள்ளன. தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் வெளியேற்றப்படவில்லை எனவும், அவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஜனநாயக மக்கள் முன்னணி என்பவற்றின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் மிகவும் அவசியம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் வேலுகுமார் எம்பியின் நடுநிலை போக்கு மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் குறித்து கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்தில் நானும் களம் இறங்கினேன். பல சவால்கள் இருந்தன. அவற்றை எதிர்கொண்டேன். இறுதியில் தோல்வி என்பதை விட தோற்கடிக்கப்பட்டேன். இந்நிலையில் சுமார் 20 வருடங்களுக்கு பிறகே கண்டி மாவட்டத்துக்கு தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைத்தது. அந்த பிரதிநிதித்துவம் மக்களுக்கு மிகவும் அவசியம். அதனை இல்லாத செய்வதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. வேலுகுமார் சுயாதீனமாகவாவது இருந்துவிட்டு போகட்டும். தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருந்து வேலுகுமார் வெளியேற்றப்படவில்லை. அவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடும் மழை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
சீரற்ற காலநிலையின் தாக்கம் காரணமாக பலத்த தொடர் அடைமழை காரணமாக நெற்செய்கை விவசாயம் நீர்நாள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நெற்பயிற்சிகைக்காக விளைச்சல் மேற்கொண்டு ஒரு மாதம் கடந்த நிலையில் மழை வெள்ளத்தில் தற்போது மூழ்கியுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். குறித்த விவசாய நிலமானது சுமார் 500 மேற்பட்ட ஏக்கர் சேகையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு போதுமான விளைச்சல் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் பெரும் நஷ்டவாளியாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு இதற்கான நஷ்டகீட்டினை போதிய யூரியா உரத்தினையும் மானிய அடிப்படையில் வழங்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கையில் நுரையீரல் தொடர்பான நோய்களால் உயிரிழப்பவர்களில் பாதி பேர் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் என பிரேத பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு மாநகர மேலதிக மரண விசாரணை அதிகாரியின் சட்டத்தரணி இரேசா தேஷானி சமரவீர தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட மரண விசாரணை அதிகாரியின் சாட்சிய பரிசோதனையில் இது தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐஸ் போதைப்பொருள் பாவனையில் நேரடியாக ஈடுபடும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் 2 அல்லது 3 வருடங்களில் உயிரிழப்பார்கள் என்று தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த முதியவர்கள் தற்போது ஐஸ் போதைப் பொருளுக்கு மாறியுள்ளமையினால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடன் உதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட இலகு ரயில் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பான் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜப்பான் விஜயத்தின் போது இலகு ரயில் சேவை தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதுடன் ஜப்பானிய அரசாங்கம் இந்த திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையை எட்டியவுடன் அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்த முடியும் என ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிதேகி ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் ருபான் விஜயவர்தனவிடம் தெரிவித்தார். இலகு ரக ரயில் திட்டம் இடைநிறுத்தப்பட்டதால் 597.8 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. பல கட்டங்களாக நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள இலகு ரயில் திட்டத்தின் முதல் பாதை கொழும்பு கோட்டையிலிருந்து மாலப்பை வரையிலான இலகு ரயில் பாதையாகும். அதன் நீளம் 15.3 கிலோமீட்டர் மற்றும் 16 நிலையங்களை உள்ளடக்கியது. இது தவிர மேலும் 6 வழித்தடங்கள் தொடர்பான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் முட்டையை 50 ரூபாய்க்கு மேல் கொள்வனவு செய்யக்கூடாது என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவரான ஆர் எம் சரத் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாட்டில் தற்போது முட்டைக்கு தட்டுப்பாடு இல்லை. எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. நாடு முழுவதிலும் குறிப்பாக மேல் மாகாணத்தில் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளால் முட்டைக்கு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் முட்டை விலையை அதிகரிக்கும் என்று சில வியாபாரிகள் தற்போது வேண்டுமென்றே முட்டைகளை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர். தற்போது கோழி பணியாளர்களால் போதுமான அளவு முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் எதிர்வரும் மாதங்களில் முட்டையின் விலை மேலும் குறைக்கப்படும். 50 ரூபாய்க்கு மேல் முட்டைகளை விற்பனை செய்ய முடியாது என அரசாங்கம் அதிவிசோட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் கட்டுப்பாட்டு விலையை விட குறைந்த விலையில் முட்டைகளை கொள்வனவு செய்ய முடியும். இதேவேளை சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் முட்டையின் விலை 65 ரூபாய் எனவும் பேக்கிங் நோக்கங்களுக்காக 15 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் நுகர்வோர் முட்டையை 50 ரூபாய்க்கு மேல் கொள்வனவு செய்யக்கூடாது என்றும் கூறியுள்ளார். நுவரெலியா சீதையம்மன் ஆலய வளாகத்தை புனித பூமியாக பிரகடனப்படுத்தும் தீர்மானம் ஒன்று நுவரெலியா பிரதேச சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. நுவரெலியா பிரதேச சபையில் இம்மாதத்துக்கான மாதாந்த கூட்டம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிற்பகல் நுவரெலியா பிரதேச சபையில் தவிசாளர் வேலு யோகராஜா தலைமையில் நானுயாவில் உள்ள பிரதேச சபை காரியாலயத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 21 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் 2 உறுப்பினர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இக்கூட்டத்தில் நுவரெலியா பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட சரித்திர முக்கியத்துவம் பெற்ற சீதையம்மன் ஆலயத்தை புனித பூமியாக பிரகடனப்படுத்த தீர்மானம் ஒன்றை தவிசாளர் வேலு ஜோகராஜா முன்வைத்துள்ளார். இந்த தீர்மானத்தை ஆளும் கட்சி உறுப்பினர் எம் ராம்ஜியும் வழிமொழிந்தார். குறித்த தீர்மானம் எவ்வித எதிர்ப்புமின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்மானம் தொடர்பாக தவிசாளர் வேலு ஜோகராஜா கருத்து தெரிவிக்கையில் நுவரெலியா வெளிமடை வீதியில் நுவரெலியா நகரத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சீதையம்மன் ஆலயத்திற்கு பெரும் திரளான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சீதையம்மன் பக்தர்களும் தினம் வருகை தருகின்றனர். இந்த ஆலயத்தின் புனிதத்தை பாதுகாப்பதற்காக ஆலய வளாகத்தை புனித பூமியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். இந்த தீர்மானத்தை மத்திய மாகாண ஆளுநர் லலித் யு கமகேவிடம் சமர்ப்பித்து அவர் மூலம் ஜனாதிபதிக்கும் மேலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் அறிவித்து வர்த்தமானியில் பிரசுரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
வழி மாசடைதல் காரணமாக விமான பயணங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக இலங்கை வளிமண்டலத்தில் தூசி நிறைந்து காணப்படுகின்றது. எனினும் இந்த நிலைமையானது விமான பயணங்களில் குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை இதுவரையில் செலுத்தவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த காலப்பகுதியில் பருவ பெய்ச்சி மழை மற்றும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வரும் என்று கட்டுநாயக்க விமான நிலைய பிரதான விமான கட்டுப்பாட்டு அதிகாரி நிசான் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மேற்கொள்ளப்படும் சர்வதேச விமான பயணங்கள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் அழைத்து வர பொதுஜன பெரமுனவிற்குள் ஒரு குழுவினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக வெடித்த மக்கள் புரட்சியை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சவும் நீதியமைச்சர் பதவியிலிருந்து ஃபசுல் ராஜபக்சவும் ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்சவும் விலகியிருந்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு சென்று தங்கியிருந்த நிலையில் பின்னர் நாடு திரும்பியுள்ளார். அதேபோன்று அமெரிக்கா சென்ற ஃபசுல் ராஜபக்சவும் நாடு திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் ராஜபக்சக்களின் ஆதிக்கத்தை கொண்டுவர பொதுஜன பெரமுன கட்சிக்குள் தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாண்டஸ் புயல் தாக்கம் காரணமாக இலங்கையில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று அறிவித்துள்ளது. இன்று வடக்கு மற்றும் கிழக்கின் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்றும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காங்கேசன் துறையில் இருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பரப்புகளில் 2.5 மீட்டர் முதல் 3.5 மீட்டர் வரை அலைகள் எழக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்பரப்புகளில் அலைகள் 2.0 மீட்டர் முதல் 2.5 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை இலங்கை மக்களையும் சென்னை மக்களையும் அச்சுறுத்தி வந்த மண்டாஸ் புயல் இன்று அதிகாலை 2:30 அளவில் சென்னை கரையை கடந்துள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகைக்குள் பலவந்தமாக நுழைந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவர் பம்பலப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 40 வயதுடைய சந்தேக நபர் சூரியவேவ பிரதேசத்தை சேர்ந்தவராவார். பம்பலப்பட்டி போலீசார் மற்றும் கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சாம்பியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கான கடன் மறுசீரமைப்பு குறித்த சீனாவுடனான பேச்சுவார்த்தை பயனுள்ள வகையில் நிறைவு அடைந்துள்ளதாக IMF தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கான விரைவான கடன் மறுசீரமைப்பு குறித்து விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு சீனா சாதகமாக பதிலளித்துள்ளது என அதன் தலைவர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவருக்கும் சீனா பிரதமருக்கும் இடையிலான பேச்சின் பின்னர் இந்த நம்பிக்கையான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.